ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்கள் புதுசாக வீடு கட்டிருக்கீங்க அப்படின்னா அதில் என்ன கலர் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். இல்லை ஆல்ரெடி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க, வேறு பெயிண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கு நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அதில் டியூலக்ஸ் விஷுவலைசர் ஆப் பற்றியும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆப் பற்றியும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வீட்டுக்கு பெயிண்ட் வந்து அடிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதை பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு ஆப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆப் யூஸ் பண்ணி உங்களோட வீட்டு செவத்தில் என்னென்ன கலர்லாம் சூஸ் பண்ணலாம், என்னென்ன டிசைன்லாம் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவில் சொன்ன டியூலக்ஸ் விஷுவலைசர் ஆப் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆப்புக்கும் இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஆப்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோன் கேமராவை அப்படியே செவத்தில் காமிச்சு லைவாகவே நம்ம வந்து பெயிண்ட்ஸ் கலர் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி சொல்ல போகிற ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செவத்தை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்ட் கலர் வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முடிய ஒரு சின்ன விஷயம், நம்மளோட செகண்ட் சேனல் மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான என்டர்டெய்னிங்கான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அதை இன்னும் பார்க்காதவங்க பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த ரெண்டு ஆப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மை ரூம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிப்பான் பெயிண்ட் கலர் விஷுவலைசர். இந்த ரெண்டு ஆப்புமே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதில் பெயிண்ட் மை ரூம் ஆப் பற்றி பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா பர்மிஷன் கேட்கும், அதுக்கு வந்து நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களோட கேமரா வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் எந்த வாளுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வாளை வந்து கேமரா முன்னாடி வந்து நீங்கள் அப்படி காமிச்சிக்கோங்க. அந்த அப்படியே நீங்கள் வந்து இதில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியாது, நம்ம அப்படியே ஜஸ்ட் பார்த்து கேமரா ஆன் பண்ணிவிட்டு பார்க்க தான் முடியும் கலர் ஃபிக்ஸ் பண்ணி. இதில் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம செவத்தை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த கலர் வந்து செவத்தில் அப்ளை ஆகி காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டல் கலர் வந்து இதில் அப்ளை ஆகி காட்டுது. அந்த கலர் வேண்டாம் அப்படின்னா அங்கே இருக்கிற டெலிட் சிம்மில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த கலர் வந்து போயிடும். கீழே வந்து நிறைய கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுவும் இல்லாமல் இப்படி ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நிறைய கலர்ஸ் வரும், அதில் வந்து நம்ம எது வேணுமே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செவத்தில் வந்து ஒரு பாதியை மட்டும் வந்து அந்த எல்லோ கலர் வந்து கவர் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் கரெக்டாக அது வந்து ஃபிக்ஸ் ஆகி அப்ளை ஆகி காட்டுது. மற்ற செவரெலாம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து அப்ளை ஆகலை. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து அப்ளை ஆகி காட்டுது உங்களுக்கு தெரியும். செவத்தில் இருக்க லைட்டு, சுவிட்ச் போர்டு இப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் விட்டுட்டு வெறும் செவத்தில் மட்டும் இந்த பெயிண்ட் அப்ளை ஆகி காமிக்கும். அதுதான் இதில் ஒரு வந்து ஸ்பெஷாலிட்டி. இப்போ நான் ஒரு செவத்துலேயே பாதி கலராக பிரித்து அடிச்சு காமிச்சிருக்கேன். இது நீங்கள் வந்து டபுள் செவத்தை கூட நீங்கள் வந்து கேமராவில் காமிச்சு ஒரு செவருக்கு வேறு கலர், இன்னொரு செவருக்கு வேறு கலர் அப்படி கூட நீங்கள் பிரித்து காமிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பர்பிள் கலர் கொடுத்துருக்கேன், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதேமாரி நீங்கள் வந்து ஒரு ஒரு செவருக்கும் ஒரு ஒரு கலர் பிரித்து பிரித்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் எவ்வளோ அழகாக அந்த விண்டோவெல்லாம் விட்டுட்டு வெறும் செவத்தில் மட்டும் அந்த கலர் அப்ளை ஆயிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அதில் இருக்கிற கலரை கிளிக் பண்ணிவிட்டு அந்த செவத்தில் எந்த இடத்துல அந்த பெயிண்ட் வருமோ நீங்கள் அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பெயிண்ட் வந்து அப்ளை ஆகிடும். பட் இல்லைனா ஒரு சின்ன ஆப்ஷன் இது இல்லைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேவ் பண்ண முடியாது, இந்த இமேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் மட்டும்தான் எடுக்க முடியும். லெஃப்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நிறைய கலர் ஆப்ஷன் வரும், அதில் பார்த்தீங்கன்னா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதில் நம்ம கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா அந்த கலர் வந்து ஒன்று ஒன்றா செவத்தில் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலர் வந்து வச்சு பார்த்துக்கலாம். அப்படியே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ராக் பண்ணுறது மூலிமா ஒவ்வொரு கலராக வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே மாறிக்கிட்டு இருக்கும். ஓகே, இந்த ஆப்பில் இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ நம்ம அடுத்து நிப்பான் பெயிண்ட் கலர் விஷுவலைசர் ஆப் பற்றி பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணதும் இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் நம்ம வந்து ரெண்டு ஆப்ஷன் மட்டும் நம்ம இந்த இப்போதைக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற கலர் விஷுவலைசர், அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பி இன்ஸ்பயர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து நம்ம ரெண்டுத்தையும் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பி இன்ஸ்பயர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து இமேஜஸ்லாம் காமிக்கும், வால் இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம், பெட்ரூம், டைனிங் ரூம், கிச்சன் இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். ஸோ இதில் வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து நம்ம பெயிண்ட் பெயிண்ட் வந்து நம்ம அடித்து வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து லிவிங் ரூமில் வந்து ஒரு இந்த செவர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு வால் ஃபோட்டோவில் வந்து நம்ம நாலு கலர் வரைக்கும் நம்ம இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்னு போட்டு நாலு ப்ளஸ் இருக்குல்ல, அதில் ஒன்று ஒன்றுத்தில் ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே இருக்கிற ப்ரோஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நிறைய கலர் வரும். ஸோ ஒவ்வொரு கலர்லையும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும், அது எல்லாமே வரும். அதில் நம்ம எது வேணுமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நம்ம வாலை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த வாலில் வந்து அந்த கலர் வந்து அப்ளை ஆகிடும். அதுக்கு பக்கத்தில் கலர் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணிட்டு அதிலே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது எதுக்கு நான் அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களோட கேமரா ஓப்பன் ஆகும், அதில் நீங்கள் ஏதாவது ஒரு கலரை ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு தரையை ஃபோட்டோ எடுக்கலாம், இல்லை சோஃபாவோட கலர் எடுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சோஃபாவோட கலரை வந்து நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா, இந்த கலரை வந்து நம்ம செவத்தில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, எந்த பொருளில் இருந்தாலும் சரி, அது நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். எடுத்துகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் டு கலர் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வாலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் வந்து உங்களோட வாலில் வந்து அது வந்து அப்ளை ஆகி காமிக்கும். ஸோ இதேமாதிரி தான் நம்ம வந்து கலர் விஷுவலைசர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் இருக்கிற கலர் விஷுவலைசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கேமரா கேலரினு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும், அதில் கேமரா கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட கேமரா ஓப்பன் ஆகிடும், நீங்கள் வாலை ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இல்லை கேலரி கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நான் கேமரா கிளிக் பண்ணி நான் வந்து எங்களோட வாலை வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ ஷேக் பண்ணாமல் நல்ல லைட்டிங்கில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம இங்கே கீழே இருக்கிற டிக் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முடி பார்த்தா அதே எடிட்டிங் ஆப்ஷனை தான் நம்ம இதுலேயும் பண்ண போகிறோம். ஸோ இதில் எப்படி இதுலேயும் நம்ம நாலு கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், கீழே இருக்கிற கலர் வந்து சர்ச் பண்ணிக்கலாம், அண்டு பிக்கருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம இதுலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு எல்லோ கலர் வந்து நான் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் செவத்தில் வந்து ஒரு பாதியோட இருக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வாளுக்கு ஒரே கலர் வேணும் அப்படினாலும் நீங்கள் வந்து அந்தந்த இடத்துல கிளிக் பண்ணி ஒரே கலர் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை பாதி பாதியாக பிரித்து அப்ளை பண்ணி பார்க்குறது அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை நான் வந்து ரெண்டு மூணு செவத்தையும் ஒரே மாதிரி வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு செவத்துக்கு ஒரு கலர் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு வாழை மட்டும் வந்து ஃபோட்டோ எடுத்து பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து ரெண்டு மூணு வாழை வந்து கவர் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம் கலர்ஸை. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஸ் மட்டும் இல்லை, ஏற்கனவே நான் போட்ட வீடியோவில் சொன்ன ரெண்டு ஆப்ஸை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இது மூலமாக வந்து பெயிண்ட் அடிக்கிறது முன்னாடி உங்களுக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிக்கலாம் அவங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். நம்ம இன்ஃபோடெக்ரா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.